வாங்க வாங்க ஐயா, கொடுங்க உங்க கையால கொஞ்சம் பேர் கொடுங்க. ரொம்ப சொத்து, ரொம்ப சொத்து. நம்ம சிவா கொடுங்க கொடுங்க ஐயா. இவங்க தான் அந்த உணவு கொடுக்குறாங்க, நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சிவாயன் அவங்க கையால் வாங்கிக்கோங்க ஐயா. கொடுங்க கொடுங்க கொடுங்க, கொஞ்சம் பேருக்கு மட்டும் கொடுங்க. கால்லாம் விழ வேணாமா? இந்த செய்யற உணவு கொடுக்குறோமே அதே போதும், அவங்க உண்மையான ஆசீர்வாதம் அது போதும். வாங்க வாங்க. தண்ணி அதை ட்ரம்ல எடுத்துங்களேன். புதுசா கேக்குறீங்க இந்த இடத்துக்கு புதுசா நீங்க? எதிரில தான் ட்ரம் வச்சிருக்கோம். அவர் நாகராஜா சுவாமிகளோட பேசிட்டு இருந்தீங்கன்னு சொன்னாரு சாமி, சொன்னாரு. நான் போட்டு தரமா உங்களுக்கு, கை வலி அதிகமா எடுத்துக்கோங்க, போட்டு கொடுத்தீங்கன்னு. நான் போட்டு கொடுக்க, நீங்க கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ட்ரம் அங்கே வச்சிருக்கலாமா? அந்தாண்ட வச்சிருக்கோம், வாங்க பாருங்க. அங்கங்க அந்த ட்ரம் வச்சு தண்ணி கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் கிரிவல பாதையில எதுவும் பேப்பர் பிளேட்டோ மேக்சிமம் அந்த குப்பை சாம்பார் போட்டு கொடுக்குங்க. பிளேட் எடுத்துக்கோங்க, பிளேட்டு. கால் அந்த நிலைமையில இருந்து வண்டி ஓட்டுறீங்களா? பெரிய விஷயம். ஒரு வாரம் அவரு கூட தான் இருக்கணும். சென்னையில ஏர்போர்ட்ல பிக்கப் பண்ணி பழனி கூப்பிட்டு வந்து இந்த வழியோட வந்து கிளச் இந்த இது இல்லாதனால அப்படியே ரொம்ப கிளச் இல்லீங்களா? சென்னையில
கோயிலுக்கு வந்து அவங்க நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க. ம், சரி நான் பதிவு பண்ணிக்கிறேங்க. பேசுகிறேன் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ மதியம் பேசுவோம். நீங்கள் முடிச்சுட்டு ஹோட்டல்லே கூட இருங்க. நம்ம அங்கேருந்து ஒரு நம்ம மூணு பேர் கூட ஆட்டோவில் போயிட்டு மறிமுத்து வச்சிடறேன் எடுத்துக்கோ. பூரி வந்ததா சாப்பிடுங்க. சாப்பிட்டா அப்படியே கிளீன் பண்ணிடணும். காஞ்சிருச்சுன்னா கிளீன் பண்றது கஷ்டமா இருக்கும். நீ சாப்பிட்ட உடனே கை கிளீன் பண்ணினா ஈஸியா இருக்கும். ஏன்னா நீ சாப்பிட்டுட்டு வச்சினா ஈலாம் வந்து உட்காரும், இன்னும் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகும் உனக்கு. நீ கிளீன் பண்ணி வச்சுட்டா அவ்வளோ சீக்கிரம் வந்து உட்காராது. காஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ட்ரையா இருக்கும். கழுவு தேய்ச்சி கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்புறம் ஊற வச்சு கழுவணும். நீ சாப்பிட்ட உடனே கை கழுவிட்டின்னு வச்சுக்கோங்க, கை பிளேட்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கொடுங்கய்யா, நீங்க என்ன கொடுக்கணும் நினைக்கிறீங்களோ அது உங்க விருப்பம். காசு 100 ரூபீஸ் கொடுக்குறாரு பாரு மாதிரி மித்து, வாங்கிக்கோங்க. அம்மா கிட்ட கொடுக்குறாங்களா, வாங்கிக்கோங்கம்மா. அம்மா கொடுங்க சார், கொடுங்க, வாங்கிக்கோ மாதிரி மத்த சாப்பிடு பட்ட. ஜாக்கிட்டுங்களா? ஐயா, இன்னைக்கு இந்த குடும்பம் தான் வந்து உணவு கொடுக்குறாங்க. உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். திருவண்ணாமலை சாதுக்களுக்கு உணவு இருக்க நண்பர்களுக்கு, அவர் குடும்பத்தினருக்கும், அவர் உட்டார உறவினர் அனைவருக்கும், அவர் குலதெய்வ அடைவாள் அண்ணாமலை அறுபட்டு நீரோடி வாழ்க வாழ்க என்ற வாழ்த்து. இந்த அன்னதானம் திருவண்ணாமலை சாதுக்களுக்கு நீண்ட நாள் வழங்க முடியும் என்று அண்ணாமலை ஆசீர்வாதம். அண்ணாமலை உண்ணாமலை ஆசீர்வாதம். ஐயா, நாளைக்கு நம்ம இடத்துல சாப்பாடு இருக்கு, தொடர்ந்து ஒரு வாரம் இருக்கு. நீங்க அங்கேயே நிக்கிறீங்களா? சரி சரி. சம்பர் வேணாமா? தங்க வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோங்க. கொடுங்க கொடுங்க, ரெண்டு வந்துச்சுன்னா கொடுத்துருங்க, சில அது ஒட்டிக்கிட்டு வரும், கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை. உங்களுக்கு கை வலிக்கும், கொடுங்க, நிறைய ஊற்றிட்டு. ஐயா, நாளைக்கு சாப்பாடு இருக்கு, அங்க 10:30 வந்துருங்க எல்லாரும். Thank you.
சாமியாருங்களுக்கு ஐயா பிளேட் இல்லை நம்ம கையில. ஒரு பக்கமா ஊத்துமா மோர் கொஞ்சம் போட்டு ஏன் நாளைக்கு நிறுதி நந்தின வந்துருங்க அங்க நம்ம சாப்பாடு. சார் உங்களுக்கா கொஞ்சம் போதுங்களா? நம்ம சிவாய் சாப்பிடுங்க. போதுங்களா? இருங்க இருக்கும் இவருக்கு முதல்ல மோர், அது மேல சாம்பார். கை சூடும் அதனால தான் உங்களை தொடாதீங்கமான்னு, ரொம்ப சூடா இருக்கு. அன்னதானம் புண்ணியம் செய்ய வந்துட்டு சூடு வச்சுக்க போறீங்க. அது ரொம்ப சூடா இருக்கு அதனால தான் வேண்டாமா அண்ணா. மோர் கொஞ்சம் ஊத்துவாதுல்ல வாங்க. கழுவிட்டு வரணும் நல்லா உங்களது போய் எடுத்துனா அப்புறம் இன்னும் நிறைய பேர் கொடுக்குறேன். கொஞ்சம் கழுவிட்டு வாங்க, தண்ணி இருக்கு பாருங்க. நீங்க சாம்பார் ஹேண்டில் பண்ணாதீங்கம்மா, ஏன்னா ரொம்ப சூடா இருக்கு. நான் போட்டு தரேன், நீங்க கொடுத்துருங்க, வாங்கி கொடுத்துருங்க. ஏன்னா ரொம்ப சூடா இருக்கும். நம்ம சிவாய் அப்படி வாங்கி கொடுத்துருங்க. நாளைக்கு வந்துருங்க ஐயா. ஐயா யாருக்கு எங்க உங்க பாத்திரத்தை காணும் பக்கெட்லாம் யாரு பக்கத்துல இருக்கிறாரு? என்ன பண்ணாரு? எங்க எடுத்துன்னு போயிட்டாரு? எங்க போனாலும் தெரியல. வருவாரு வருவாரு. போது 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 அவங்க தெரியுது. அப்புறம் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம். உங்களுக்கா சமய நாளைக்கு வந்துருங்க.
இல்ல சுட சுட குடுத்துறது, ஏன்னா வயசானவங்கம்மா ஒரு சூடா சாப்பிடும் போது அதனுடைய டேஸ்டே தனியா இருக்கும். அது இல்லாம கொஞ்சம் ஈஸியா டைஜஷன் ஆகுறதுக்கு கொஞ்சம், ஏன்னா உங்க ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்றது இல்ல. இறங்க மேடம் மோர் கொஞ்சம். நாளைக்கு அங்க வந்துருங்க, உள்ள வச்சு சாப்பிடுங்க. அம்மா அம்மா கையில உங்க கையில வாங்கிக்கோங்க. இல்ல இல்ல அதுலயே சாம்பார் ஊத்தி கொடுப்போம், இன்னொரு தண்ணி கொடுங்க. முதல்ல சாம்பார் கொடுத்துருங்க, கொடுத்துருங்க கொடுத்துருங்க, போதுமா? மோர் வாங்கி பாரு கொடுங்க. கை மேலே உங்களுக்கு அது இப்படி திரும்பி வந்து ஊத்துனீங்கன்னா தான் கரெக்டா இருக்கும், அந்த பொசிஷன் கரெக்டா. ஐயா நாளைக்கு நம்ம இங்க சாப்பாடு இருக்கு, நான் கொஞ்சம் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். போதுமா இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க சாம்பார். மோர் கொஞ்சம் ஊற்றுட்டேன், அப்பளம் கொடுங்க. வாங்க சார். கொஞ்சம் நாளைக்கு இங்க சாப்பாடு இருக்கு சாமி, டைம் இருந்தா வாங்க. எப்பயும் போல 10:30 ஒரு 10:30 மணிக்கு. யாரு பூக்குல நேர்த்தி வச்சதே தண்ணி வச்சு இன்னும் கொஞ்சம் போறோம். வெளியில கிளம்புறியா இங்க இருக்கேன், வீங்கி இருக்கு இந்த பக்கம், வீங்கி இருக்கு, வீங்கி இருக்கு போற கண்ணாடியில பாத்து கொஞ்சோண்டு அதே கொஞ்சம் மோதல் வச்சுக்கணும்.
சரவணன் நாளைக்கு இங்கே சாப்பாடு இருக்கு, கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன், தாங்கம்மா கொடுங்க. இருங்க இருங்க, அவங்க அம்மா கையில் அவசரப்படாதீங்க, இருங்க. வாங்க கோவாசாமி. சூழும் தலைநீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியது எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத ஊர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் ஜோதிய சுடரே சூழொளி விளக்கே சுருகுழல் பனைமுலை மடந்தை பாதிய பரனே பால்கொள் வண்ணித்தாய் பங்கைய தயனுமால் அறியா நீதிய செல்வ திருப்பெரும் துறையில் நிறை மலர் குறுந்த மேவிய சேர் திருக்காயின் பவன் ஆயிஸ் கால விடாதீங்க ஐயா, கால விடாதீங்க எனக்கு பெரிய நோட்டா குடுத்தத வாங்கிக்கோ. இல்லை அவங்க கையில் வாங்கிக்கோங்க, அது சாம்பார் வாங்கிக்கோங்க, சாம்பார் வாங்கிக்கோங்க, சுடும் தாங்க வெங்கடி கொடுத்துருங்க. ஐயா நாளைக்கு இங்கே சாப்பாடு இருக்கு வந்துருங்க, இந்த இடத்துல தெரியல எந்த இடம்னு, இதோ இவர் வருவார் பாருங்க, ஒரு தாத்தா வருவார் பாருங்க, அங்கே வந்துருங்க. தாத்தா நாளைக்கு சாப்பாடு இருக்கு வந்துருங்க. போதுமா, சரி சரி, மோர் ஊற்றிடுவாதுல, போதுங்க சாம்பார் போதுமா, மோர் தான் கேட்குறேன். போலாம்மா, அடுத்து போலாம், போலாம்ப்பா. சத்தா நாளைக்கு வந்துருங்க. ஐயா நாளைக்கு இப்போ அந்த நம்ம நிறுதி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு கொஞ்சம் முன்னுக்கு அந்த சாமி அந்த மகேஸ்வர பூஜை அங்கே தான் நடக்குது. இல்லை ஐயாவது வந்து நாளைக்கு இல்லை, வேற ஒருத்தவங்க வந்து நாளைக்கு, நாளைக்கு நாளை மறுநாள் வேற ஒருத்தவங்க நாளைக்கு கிரிவலம் போகணும்னாரு. அங்கே ஒரு 10:30 வந்துருங்க, முடிச்சுட்டு கொஞ்சம் 4 நடப்பாருங்களா ஐயா கிரிவலம். ஓ
பிளேட் எடுத்துட்டு வாங்க ஐயா. வாங்க ஐயா. கழுத்து வலி சரியாயிடுச்சா? ஜெல்லு காலி ஆயிடுச்சா? இருக்குதா? இருங்கம்மா, அவர் சாம்பார் இல்லை மோர். போதுமா? கொடுத்துருங்க, கொடுத்துருங்க, கொடுங்க. இவங்க தான் ஐயா உணவு கொடுக்குறாங்க, நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சரி, பாட்டுங்களா? இருங்க இருங்க, அவங்க கையால் நீங்கள் அவர்கிட்ட அவர்கிட்ட கொடுங்க, அவர்கிட்ட கொடுங்க, சுடுவோம். சாப்பிடுங்க, அப்பளம் இல்லாம நாளைக்கு சாப்பாடு இருக்கு ஐயா. மோரா கொஞ்சம் சாம்பார் வேண்டாமா? ஐயா நாளைக்கு அங்க மகேஸ்வர பூஜை இருக்கு, முடிஞ்சவங்க வாங்க. சமரமுறை பிளேட் எடுத்துட்டு வா சாமி. டெய்லி இன்னைக்கு தான் புதுசாக வந்து கேட்குறீங்க, பிளேட் இல்லையா? எடுத்துட்டு வாங்க, ஏதாவது எடுத்துட்டு வாங்க. ஏன் நாளைக்கு அங்கே நிதி தாண்டி நான் மகேஸ்வர பூஜை இருக்கு, முடிஞ்சா வாங்க. சிஸ்டரோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு பிரைவேட் பேங்க்ல மேனேஜரா இருக்காரு. சிஸ்டரும் பிரைவேட் காலேஜில் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் லெக்சராக இருக்காங்க. அவங்க எம்எஸ்சி பிஎட் எம்ஃபில் பிஹெச்டி இப்போ முடிச்சிட்டாங்க, இப்போ இந்த வருஷம் முடித்தாங்க. எம்இ இன்ஜினியரிங்க. நம்ம இங்கேன்னு இல்லை, நானும் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கு பிறகு விவசாயம் பண்ணணுன்னு வந்தேன். சின்ன வயசுலேருந்தே விவசாயம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. அது அப்போ மாமா தான் அந்த சேவை செஞ்சுட்டு இருந்தாங்க, அவங்க இறந்துட்ட பிறகு அப்புறம் அந்த டீமில் இருக்கவங்க செய்யினாங்க. நாங்கள் ஒரு 7-8 வருஷமாக நாங்கள் டீம் அன்னதானம் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஒரு 2 வருஷமாக தான் யூடியூப்பில் நிறைய பேர் பார்த்துட்டு உங்களை மாதிரி வரவங்க. நாங்கள் மட்டும் செய் பிரதோஷம் அமாவாசை நாட்களில் மட்டும் செஞ்சுட்டு இருந்தோம். ஸோ இப்போது யூடியூப் வழியாக பண்ணிகிட்ருக்கோம். சிவாயின எத்தனை சேவை செஞ்சாலும் அன்னதானம் பண்ணிட்டு போகும்போது ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு ஒரு திருப்தி. ஒரு ஹாப்பி மாதிரி இதை செஞ்சிட்டு இருக்கோம்.
மோர் மோர் கொஞ்சம் வெயிட் வெயிட் மோர் போதுங்களா போதுங்களா யாருக்கு இன்னொரு அப்ளோ வேணும் தங் தங் ஆமாங்க நீங்க அப்படிங்களா ஐயா அப்ளோ கேட்டீங்களா ஏன் போறீங்க வாங்கிட்டு தட்டு இல்லைங்கய்யா தட்டு எடுத்துட்டு வாங்க இது இப்ப கொடுத்த புது பிளேட் தானே இப்ப நம்ம கொடுத்ததுங்க ஐயா அது ஆமா பிளேட்டே இல்லைன்றீங்க புதுசு வந்து இது கேரளாவில இருந்து ஒரு ஐயா ஒருத்தர் வந்து கொடுத்துட்டு போனாரு ஒரு 100 பிளேட்டு போன வாரம் கொடுத்துட்டு போனாரு நீங்க எந்த ஊருங்க ஐயா அப்படிங்களா ரொம்ப சந்தோஷங்க சாப்பிடறதுக்கு நீ யூஸ் அண்ட் த்ரோ பிளேட் கூட கொஞ்சம் கூட அட்லீஸ்ட் அப்பளமாவது சாப்பிட்டு பாருங்க எப்பயும் கொஞ்சம் வச்சிருப்போம் யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்டு இன்னைக்கு கொஞ்சம் நம்ம கொடுக்கறத செய்யறங்கய்யா எவ்வளவுலாம் கிடையாது ஆக்சுவலா கிரிவல பாதையில ஒரு ரவுண்ட் கம்ப்ளீட்டடா பண்ணோம்னா 15,000 ரூபாய் ஆகும் ஐயா அவங்க என்ன கொடுக்குறாங்களோ நம்ம பண்றோம் ஆமா ஆமாங்க ஐயா அதுக்கு மேல பண்ணணும்னா நம்ம சாதுக்கு இல்லாத மற்றவங்க எல்லாருக்கும் கொடுக்கணும் சாதுக்களுக்கு மட்டும் ஒரு ரவுண்டு ஃபுல்லா பண்ணணும்னா 15,000 ரூபாய் ஆகும் ஐயா அவங்க ஆனா கொடுக்குறவங்க என்ன கொடுத்தாலும் அதை வாங்கி நம்ம பண்ணுவோம் இல்ல 2,000 பேர்லாம் இருக்க மாட்டாங்க ஐயா ஒரு 1,000 பேர் அந்த மாதிரி இருப்பாங்க இந்த காட்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 300-350 பேர் இருப்பாங்க மேக்சிமம் ஒரு 500 பேருக்குள்ள இருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்ம யமலிங்கத்துலேருந்து நம்ம நித்யானந்த ஆசிரமம் வரைக்கும் கொஞ்சம் எதுவும் சாப்பாடு இருக்காது நித்யானந்த ஆசிரமில் கொஞ்சம் போடுறாங்க அதுக்கு முன்னே ரமணாசுர சேஷாத்ரி ஆசிரமம் சாரி விசிறியெல்லாம் போடுறாங்க அங்கே அந்த பக்கம் இருக்கவங்க அப்படி சாப்பிட்டுப்பாங்க நம்ம இந்த அந்த ஒரு 3 கிலோமீட்டர் இந்த நித்யானந்த தாண்டின உடனே இந்த ஒரு 3-4 கிலோமீட்டர் இந்த ஒரு 7-8 கிலோமீட்டர் தான் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்கறது மற்ற இடங்களில் ஓரளவு சாப்பாடு கொடுத்துட்றாங்க ஐயா இப்போ இந்த நித்யானந்த ஆசிரமம் பக்கத்தில் கூட இப்போ ஆந்திராவிலேருந்து நித்யாகினின்னு ஒருத்தவங்க பண்ணுறாங்க அவங்களும் ஒரு கொஞ்சம் பேருக்கு தராங்க ஒரு 100 பேருக்கு ஏதோ சம்திங் தராங்க போல சரியாக தெரில அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேர் பண்ணுறாங்க இங்கே உள்ள ஒரு ஆசிரமம் அங்கே பண்ணுறாங்க அவங்க அவங்கவுங்களால முடிஞ்சதை பண்ணிட்டு இருக்காங்க யாரும் வந்து கம்ப்ளீட்டடாக ஒரு 1,000 பேர் கொடுக்கறதில்ல அவங்கவுங்க ஒரு 100 பேர் 200 பேர்னு அவங்கவுங்களால முடிஞ்சதை செய்கிறாங்க நம்பர் கொடுங்க முடிஞ்சா நான் உங்களுக்கு சரிங்கய்யா என் நம்பர் யூடியூப்ல இருக்குங்களா வாங்க ஒரு கொஞ்சம் போடவா சரி சரி இன்னும் கொஞ்சம் போடும் பிளேட் எடுத்துட்டு ஐயா ஆ எடுத்துட்டு ஐயா எடுத்துட்டு ஐயா எங்க இருக்கு பிளேட்டு சீக்கிரம் வாங்க வரட்டும் வரட்டும் கொடுத்துட்டே போலாம் தாங்கம்மா 3 பேருக்கு 3 அப்பளம் இருக்கு பாருங்க கவர்ல கொடுக்க மாட்டோம் பிளேட் எதாவது இது ஹோட்டல் இல்லம்மா நீங்க சொல்ற 5 பேர் 10 பேருக்கு பார்சல் ஏதோ பசி கேக்குறீங்களா கொடுக்குறேன் ஒண்ணு ஒண்ணு வேணுமா
வரும்போது தரங்க, நீங்களா வாங்க வாங்கிக்கோ. பிளேட் இல்லையா? பிளேட் எடுத்துட்டு வாங்க. பிளேட் வச்சிருக்கீங்களா? எடுத்துட்டு வாங்க. அப்பலாம் சாப்பிடு. பாட்டி வந்து உணவு கொடுக்கறாங்க, நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நீங்க டீ கடையில் வேலை சரியா? என்ன கடை? டீ கடை இது தானே பார்த்தேன், தெரியுது. ம், இல்லைன்னு சொல்கிறேன். நான் தூங்கிட்டீங்களா? நான் ஜொர அடிக்குதா? போதுமா? ஏதோ வேணுமா? ஏதோ வேணும் சொல்லுங்க, வாங்கி தரேன். சாம்பார் ஃபுல்லாக கொடுத்துருங்க, ஃபுல்லாக வச்சுக்கோங்க. சுடுது சுடுது, ஊற்றிருங்க, ஃபுல்லாக ஊற்றிருங்க. சாயந்தரமும் சாப்பிட்டு இங்கே வாங்கிக்கோங்க. இந்தாங்க அப்பளம் தாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டு போட்டுங்களாங்க? ஜுரம் அடிக்குதாண்ணா? ஏடாக்குதா? சரி சரி. ஐயா போதுமா சாப்பாடு? சாம்பார் இதில் மோரா சாம்பார் சாம்பார் பார்த்து பார்த்தீங்களா?
வீட்ல எல்லாம் தர மாட்டேங்கிறாங்க. மேல அடிச்சது பிளாஸ்டிக்ல கொடுக்க மாட்டோமா? அச்சத்தை